ஒரு சித்தர் மனுஷனுடைய வாழ்வு வந்து மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை தூரம்தான் போவார். போகர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து மற்ற எல்லா சித்தர்களும் விட ஒரு ஃபேன் ஃபேவரட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சித்தராக ஏன் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? போகர் 7000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் நம்மகிட்ட எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். ஹாய் கைஸ், நான் உங்க நித்திலன் தண்டபாணி. போகர் 7000. ஸோ இந்த போகர் 7000 அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான, எல்லாருமே போகர் அப்படின்னு சொன்னால் அடுத்த வார்த்தை கூடவே பின்னாடியே வர்றது என்னென்னா போகர் 7000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல். இந்த நூலில் வந்து அரிய பெரிய அற்புதங்கள் வந்து நிறைய இருக்குது. மூலிகைகள் கொண்டு என்னென்னலாம் பண்ணலாம், மருத்துவம் பண்ணலாம், மாயம் பண்ணலாம், மந்திரமாயமெல்லாம் பண்ணலாம். நிறைய மந்திர முறைகள் இருக்குது, குளிகை முறைகள் இருக்குது, சாரணை முறைகள் இருக்குது. நீங்கள் கண்ணுக்கு பார்க்குறது எல்லாத்தையுமே அதை ஒரு ப்ராசஸாக பண்ணி அந்த உடம்புக்கு எப்படி வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய பெரிய அற்புதங்கள் நிறைய 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 இந்த 7000 பாடல்களுக்குள்ளே போகநாதர் குறிப்பிட்டு வச்சுருக்காரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நூலை வந்து எப்படி நம்மகிட்ட கொடுத்தாரு, இந்த நூலை நம்மளுக்கு கொடுக்குறக்கு அவர் எவ்வளோலாம் பாடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து அதை படித்து பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்புகளில் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் போகர் 7000 ஏழு காண்டங்களில் முதல் காண்டம், அதாவது முதல் 1000 பாடல்கள் கொண்ட அந்த நூலில் வந்து இருக்குது. அப்போது அதில் படித்து பார்க்கும்பொழுது இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த கோர்வியாக ஒன்று கொடுத்து வரும்பொழுது இந்த நூல் நம்ம கைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போகநாதர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு குளிகையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வருது. அந்த குளிகையை செஞ்சு முடிச்சுட்டு அதனுடைய தொடர்ச்சி அப்படியே அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அந்த செஞ்சு முடித்த அந்த குளிகையை வந்து ஒரு இரண்டு குளிகைகள் சொல்கிறாரு. அந்த இரண்டு குளிகைகளில் ஒன்றை வந்து வாயிலையும் இன்னொன்று வந்து கக்கத்துலேயும், அதாவது இந்த கக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளேயும் அடக்கும் பொழுது நம்ம வந்து ககனம் பாயலாம். அப்படி நான் ககனம் பாஞ்சு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் பூமிக்கு கிழக்கே உள்ள ஒரு சமுத்திரத்துக்கு போகிறேன். அந்த சமுத்திரத்தில் வந்து ஈசான மூலையில் ரோமாபுரி பட்டணம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து அந்த ஊரில் தெற்கே வந்து ஆதிரச கிணறு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறார். இந்த ஆதிரச கிணறுல போனோம் அப்படின்னு சொன்னால் சிவனார் விந்து அப்படின்னு சொல்ல அழைக்கக்கூடிய இந்த சூதம் மெர்க்குரி இருக்குது இல்லைங்களே, அந்த மெர்க்குரி வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னும், அந்த மெர்க்குரியை வந்து கமணர்கள், அதாவது காற்றுல பறக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் வந்து யாருமே திருடிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈசனாரே வந்து நேரடியாக ராட்சசர்களையும் தேவர்களையும் எந்நேரமும் காவல் நிற்கிற மாதிரி அந்த இடத்துல காவல் வச்சிருப்பாராம். அப்போது இவர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஏமாற்றி போட்டு போகநாதர் அந்த இடத்துல போகிறாரு. இப்படி உள்ளே யாருமே வர முடியாமல் இருக்கிறவங்க வந்து நிறைய ரிஷிகளும் சித்தர்களும் வெளியே வந்து தவம் இருக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூதம் வேணும், இவர்களை தாண்டியவர்களால் உள்ளே போக முடியலன்னு வெளியே வந்து இவங்க தவமாக இருக்காங்க. ஆனால் இவர் வந்து நேரடி என்ன பண்ணுறாரு, அவங்க கண்ணுக்கு தெரியாமல் டபால்னு உள்ளே போயிடுறாரு. போய் அங்கே போய் பார்த்தா அந்த கிணறுல வந்து அந்த சூதத்தை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சூதம் வந்து தப்பித்து ஓடுதான். அப்படியே அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி அந்த சூதம் வந்து அவர் கைக்கு அகப்படாமல் அப்படியே தப்பித்து ஓடும் பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாமியை கும்பிட்டு தம்பன முறை போட்டு டப்புன்னு அந்த சூதத்தை ஓடாமல் அப்படி நிறுத்திடுறாரு. நிறுத்தினோன்னு அந்த சூதம் எங்கேயும் ஓட முடியல. அதை வந்து தேங்காய் குடுவையில், இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம், தேங்காய் குடுவையில் வந்து அந்த சூதத்தை எடுக்கிறார். எடுத்துகிட்டு கரெக்டாக திரும்பும் பொழுது என்ன ஆயிடுது, அங்கேருந்து ஒரு ராட்சசன் வந்து பார்த்துட்றான். ஏய் நில், அங்கே நீ இந்த என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, நான் ஒரு சித்தந்தான், எனக்கு குளிகை செய்கிறதுக்காகத்தான் இந்த ரசம் வேணும், அதுக்காகத்தான் எடுக்கிறேன், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு. அல்ல இல்லை, இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சு தான் வந்து ஆதிசிவனர் எங்களை காவலுக்கு வச்சுருக்காரு, நீ என்ன நீ பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற, அதை முதல்ல குடு அப்படின்னு பிடுங்க வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் வேணாண்டா, நான் சபிச்சேன்னா கல்லாக போயிடுவேன் அப்படிங்கிறாரு. சபிச்சா சபிச்சுட்டு போ, நான் ஒருத்தன் தானே கல்லாவேன், என்னை போல் இங்கே 1000 பேர் இருக்காங்க, நீ அவங்களெல்லாம் மீறி நீ எப்படி போயிடுவேன்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த வாக்குவாதம் நடக்கிறதுக்குள்ளேயே மற்ற தேவர்களும் அசுரர்கள்லாம் வந்து அந்த இடத்துல, ராட்சசர்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்துடுறாங்க. வந்தோடனே ஒரு டக்குன்னு எல்லோரும் வர பிடிக்க வரும்பொழுது என்ன பண்ணிடுறாரு, மறுபடியும் சாமியை கும்பிட்டு வசியம் போட்டுறாரு. வசியம் போட்டான்னு அவர்கள் எல்லாம் அப்படியே இவருக்கு வந்து வசியமாய் நின்னுடுறாங்க. அடிபணிஞ்சு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வந்து கடுமூலர் பாட்டர். ஏன் அதை கடுமூலர் அப்படின்னா, அத்தனை வல்லமை வாய்ந்த ஒரு மூலர் பிரான், கடுமூலர் பாட்டரனுடைய மூன்றாவது பேரன், என்னை போகர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு. அப்படியா, மூலர் வம்சமா, நீங்கள் வந்து மூலர் வம்சம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை சோதிச்சு காமிங்க. இவங்கெல்லாம் வந்து மூலர் வம்சம் அப்படிங்கிறது வந்து குளிகையில் வந்து பயங்கரமான இதில், நீ வந்து சோதிச்சு காமிங்க அப்படின்னு சொன்னோன்னே, தன் கையில் இருக்க ஒரு குளிகையை வந்து இரும்பு சங்கிலியில் கட்டி அங்கே இருக்க கடலில் தூக்கி வீசுகிறார். கடலில் தூக்கி வீசினோன்னே யோசனை தூரத்துக்கு வந்து அந்த கடல் தண்ணியெல்லாம் அப்படியே வற்றி போய் பெரும் குழியாக மாறி போச்சான். பார்த்தோன்னே எல்லாருக்குமே போய், ஏப்பா
நீ வந்து இதை எடுத்தது ஒரு கோப்பான்னா இதை வேற தண்ணி வேற வத்த வச்சுட்டு போயிட்டிய, யார் போய் சிவபெருமான்ட்டு இதுக்கும் வேற வாங்கி கட்டிக்கிறதா, அதெல்லாம் முடியாது, அந்த தண்ணியை வந்து நீ திருப்பியும் வர வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குளிகையில் கயிறு கட்டி அந்த முன்ன இருக்க குளிகை மேலேயே தூக்கி போடுறாரு. கரெக்டாக இந்த குளிகை போய் அது மேலே பட்ட உடனே அது உள்வாங்கின அந்த தண்ணி எல்லாத்தையுமே அது அப்படியே திரும்பி கக்கணுன்னா திரும்பி அந்த கடல் வந்து அப்படியே நார்மலாக கடல் மாதிரியே ஆயிடுச்சு. பார்த்தோன்னா ஒரே ஆச்சரியம் எல்லாத்துக்கும், அடடே பெரியால் தான் பெரியால் தான், சரி சரி நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே நம்புகிறோம், நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த ஒரு ஒரு ராட்சசன் இவரை தடுத்தான் இல்லையா, வந்துட்டு எனக்கு ஒரு குளிகை கொடுங்களேன் அப்படின்னு ஒன்னே, இப்போ எங்கிட்ட இல்லைப்பா நான் உனக்கு செஞ்சு கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குளிகை வாயிலையும் கக்கத்துலேயும் வடக்கி ககனமாக இருக்கும் போண்டு அவர் எங்கே போகிறாருன்னா நேராக பொதிகை மலைக்கு போகிறார். அந்த பொதிகை மலைக்கு போய் வந்த ஒரே களைப்பில் உணவு சமைச்சு உண்டுட்டு தாகம் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்குறக்கா ஒரு கிராமத்துக்கு போகிறார். அப்போ அந்த கிராமத்தில் போனால் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா வேதமோதக்கூடிய விற்பனர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லமுனே அவங்க இருக்காங்க. அப்போது எல்லாம் அங்கே வேதம் மோதிட்டு இருக்காங்க. அவர் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் தவிச்ச வாய் தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னா, ஐயோ யாராவன் பரதேசி துர்க்கந்தம் வீசுது அப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சோன்னே, என்னடா அது இப்போ ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த பூனைக்கு வந்து உபதேசம் பண்ணி பூனை போய் ஒரு வயிட்டு வாசல் உட்காந்து நாலு வேதம் மோத ஆரம்பிச்சிருது. அப்போ இதை பார்த்தோன்ன பார்ப்பான் நல்லா பயந்துட்டு, அடட மன்னிச்சிருங்க நான் என்ன ஒரு பெரியாள் போல இருக்குது தெரியாமல் இது பண்ணிட்டோம், எங்களை காப்பாற்றுங்க, வாழ்கிறதுக்கு வழி சொல்லுங்கள், தெரியாமல் பிழை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், சித்திரம் இல்லையா மன்னிப்பு கேட்டியா சரி போ அப்படின்னு சொல்லி, போ உங்கள் வீட்டில் இருக்க தட்டுமுட்டு சாமானெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே விறகு மூட்டி அந்த விறகு எரிச்சு அப்படியே தட்டுமுட்டு சாமான எல்லாத்தையும் கொண்டு வந்து கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் என்னென்னலாம் கையில் கிடைக்கிது எல்லாத்தையும் கொண்டு வந்து போடு தீக்குள்ளே போடு அப்படின்னு சொன்னோன்னே தீக்குள்ளே தூக்கி வீசுகிறாங்க. இவர் கையில் இருந்த அந்த சூதத்தை வந்து எள்ளளவு தூக்கி அந்த நெருப்புக்குள்ளே போட்டோன்னே அந்த உள்ளே போட்ட பாத்திரமெல்லாம் வந்து பத்திரை மாற்று தங்கமாக மாறிடுச்சான். அப்போது உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்க சொல்கிறாரு. அவர்களெல்லாம் எடுத்தோன்னே அங்கேருந்து மறுபடியும் ககனமார்க்கம் பூண்டு பொதிகை மலையில் வந்து நிறுதி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுனங்க விருட்சம், இதுதான் போகர் இருக்கக்கூடிய இடம். பொதிகை மலையில் நிறுதி மூலையில் சுனங்க விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருட்சம் இருக்குது. அங்கே வந்து தன்னுடைய பிள்ளைகளோட போகநாதர் இருக்கார். அப்போ கொண்டு வந்த சூதத்தை வந்து என்ன பண்ணுறார், தன்னுடைய பிள்ளைகள் கூட சேர்ந்து குளிகைகள் வந்து செய்கிறார். குளிகைகள்லாம் செஞ்சோன்னே அந்த குளிகை எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ககனமார்க்கம் பூண்டு ரோமாபுரி பட்டணம் போகிறார். போனோன்னே இவர்கிட்ட ஒருத்தன் வந்து ஒரு அரக்க வந்து இது கேட்டான் இல்லையா, ராட்சசன் குளிகை கேட்டான் இல்லையா, அவன்கிட்ட போய் இப்படி போய் அவர் முன்னாடி நின்றுன்னு அந்த ராட்சசனுக்கு பொய் சொல்கிறீங்கன்னு நினச்சேன், எங்ககிட்டருந்து தப்பிச்சு போகிறதுக்கு உண்மையாலுமே வந்துட்டிங்களா, இவ்வளோ ஒரு துறையாக வந்து நான் சந்தேகப்பட்டு இப்படி போய் பிடிச்சி நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி அவன் வந்து மண்டிட்டு வணங்கி அழுது நிற்கும் பொழுது போனால் ஒரு கடடடடனே இப்படியோ ஒருத்தனுமா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இலகி போயிடுறார். எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி அவர் கையில் வந்து சொரூப குளியை வந்து கொடுத்துட்டு இந்த குளியினுடைய மகத்துவமெல்லாம் சொல்லி அந்த குளியை பயன்படுத்தக்கூடிய முறையெல்லாம் சொல்லி இது இருக்குன்னு யாருக்கிட்டையுமே சொல்லிடாத, இது வந்து அவ்வளோ பொட்டன்ஷியலான ஒரு குளியை, உன் மேலே அன்பு கொண்டு நீ இப்படி ஒருத்தனா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தில் வந்து உனக்கு நான் அந்த சொரூப குளியை தர்றேன். அது வந்து சொரூப குளிகைன்னா என்னென்னா நம்மளுடைய ஏழு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி அண்டரண்டமெல்லாம் சுற்றி பார்த்து ஒரு சித்தனாவே அப்படி நம்மளை மாற்றிடும். அந்தளவுக்கு பயங்கர பொட்டன்ஷியலான ஒரு குளி. அதனுடைய முறையெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்து மறுபடியும் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சூதத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறார். எங்கே கிளம்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 160வது அண்டத்தில் நந்தி பகவான் இருக்கிறார். தன்னுடைய குருவான நந்தியை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து 160வது அண்டத்துக்கு நந்தி பகவானை பார்க்க போகிறார். அங்கே பார்க்க போய் அவர்கிட்ட என்ன கேட்குறாரு, எனக்கு குளிகை மார்க்கமெல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க. இந்த நந்தி பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லேயே வந்து போகநாதர் பயங்கர பெரியாள், இன்னியும் பெண்டிங் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குப்பாருன்னா இங்கிருந்து 160வது அண்டத்துக்கு நந்தி பகவானை பார்க்க போய் அங்கே போய் எனக்கு இன்னும் குளிகை முறைகளையும் உற்பனங்கள் எல்லாமே வந்து எனக்கு சொல்லி கொடுங்க, நான் குளிகை முறை தான் ஃபஸ்ட்டு நந்தி பகவான்கிட்ட கேட்குறாரு. அப்போ அங்கேருந்து அவர்கிட்ட கேட்டு தெளிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கே வர்றாரு, மறுபடியும் பொதிகை மலைக்கு கீழே அரச மரத்துக்கு கீழே தன்னுடைய பாட்டரான மூலர் பிரான் இருக்கார். மூலர் பிரான்கிட்ட வந்து குளிகை முறைகளையும் உற்பனங்களையும் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். மூலர் பிரான் அதை சொல்லி கொடுக்கும்பொழுது சரி அதெல்லாம் கற்றுக்கிட்டு திரும்பி அங்கேருந்து எங்கே போகிறாரு, தன்னுடைய ஐயரான தன்னுடைய குருவான காலாங்கிநாதரை வந்து பார்க்குறதுக்கு போகநாதர் அப்படி போகிறாரு. அங்கே போய் அவர்கிட்டையும் குளிகைகள்லாம் நிறையா முறைகள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார்.
கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து நேராக வந்து தன்னுடைய இருப்பிடமான சுனங்க விருட்சத்துக்கு வர்றாரு. இப்போ இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சும்மா அப்படி போகிறோம் அப்படி ஒரு சின்ன மணி நேரம் உட்காந்துலாம் இல்லை, நூற்றுக்கணக்கான வருடங்கள் இருக்கும். ஒரு சில நேரம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் இருப்பாங்க. ஏன்னா காலாங்கிய ஐயர் ஏழு யுகம் பாட்டர் மூலர்வரான்ட்ட படித்ததை ஏழு யுகம் எனக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி போகநாதர் ஒரு இடத்துல சொல்கிறார். ஏழு யுகம் இப்படி தான் அவங்க பாடம் படிப்பாங்க. அப்போது இதெல்லாம் கேட்டு தன்னுடைய இருப்பிடமான சுனங்க விருட்சத்துக்கு வர்றாரு. வந்த அந்த இடத்துல வந்து தான் எழுதின அந்த 7000 என்ற நூலை இடித்து சோதித்தேன் அப்படிங்கிறார். என்னென்னா தனித்தனி அக்குவர் அனைவர பிரித்து 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 சோதிக்கிறார். ஃபுல்லாக சாதாரண ஒரு முறையிலிருந்து ஆயிரம் ஆற்று தங்கம் செய்யக்கூடிய முறை வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நான் வந்து சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சோதிச்சு பார்க்குறார். சோதிச்சு பார்க்கும்பொழுது 1008 வகையான குளிகைகள் பண்ணுறாரு. அந்த அத்தனை குளிகைகளுக்கும் சாரணை ஏற்றுறாரு. அதையெல்லாம் எடுத்து அண்டரண்டமெல்லாம் போய் பார்க்குறாரு. அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் பார்க்குறாரு. ஏழு கடல் தாண்டி போடுறாரு. எல்லாத்தையும் சுற்றி திரிந்து அங்கே இருக்கக்கூடிய மூலிகை எல்லாம் எடுத்து பறித்து அதை கற்பமாக்கி உண்டு கற்பகாலம் சமாதியில் வந்து இருந்து பார்க்குறாரு. இது எல்லாமே ஏன் அப்படி பண்ணி பார்க்குறாருன்னா இது எல்லாத்துலேயுமே தன்னுடைய நூலான 7000 அவர் சொல்லியிருக்கிறது. அப்போ அத்தனையுமே டெஸ்ட் பண்ணுறாரு. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பண்ணிட்டு சமாதியில் நின்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கருதறியா பிள்ளைகளுக்கு கூறினேன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் ஒன்றும் பக்குவமடையில் இல்லை. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை போதிக்கிறார். போதிச்சுட்டு மறுபடியும் மேருமலை ஏறுறாரு. மிச்சம் வச்ச அந்த நதிகள் எல்லாத்தையுமே போய் சுற்றி பார்க்குறாரு. 1008 குளிகைகளும் வந்து நல்ல ஒரு ஓகே இது கரெக்டு தான் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தன்னுடைய குகையில் வந்து வைக்கிறார். இப்போ குகையில் மட்டும் கொண்டு வந்து வச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து அதை கொடுக்குறாரு. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அவர் நிறைய இடத்துல வந்து மடங்கள் அமைக்கிறாரு. போகநாதர் நிறைய இடத்துல மடங்கள் அணிச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த குளிகையினுடைய முறை சொல்லி கொடுத்து குளிகைகள் எல்லாம் கொடுத்து நீங்களும் இதை வந்து நான் பண்ணினதெல்லாம் நீங்களும் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் அண்டரண்டமெல்லாம் போய் பார்த்து நின்று 7 ஆதாரங்கள்லேருந்து தெளிஞ்சு ஆயவள் ஆய் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனோன்மணி தாய் இருக்குல்ல அவளுடைய சிலம்பொலியெல்லாம் கேட்டு பிள்ளைகள் வந்து பயங்கர ஒரு மிடுக்காக வந்து அவர்களுடைய வெற்றி கழிப்போட திரும்பி வந்தாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்து போகநாதருக்கு ஒரே பயங்கர சந்தோஷம். கரெக்டு, அப்போது நான் பார்த்தது எல்லாமே அவனும் பார்த்துருக்கான், என் பையனும் பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த நூலை சரிவர பார்த்து தெரிந்தவர்களுக்கு வந்து வேறு தர்க்கமே இல்லை, பொட்டன்ஸ் கரெக்டாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி இந்த நூலை நான் வந்து 7000 அப்படிங்கிற நூல் வந்து நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி தான் போகநாதர் இந்த 7000 அப்படிங்கக்கூடிய அந்த நூலை தர்றார். ஒரு நூல் எழுதி அந்த நூல் வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறத தானும் சோதித்து பார்த்து தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து அதே போல தான் அடுத்தவங்களுக்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து மனிதனுக்காக ஒரு நூல் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல யுகங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நூல் வந்து எல்லா முறைகளையும் பார்த்து சோதித்து ஆமாம் இது 100% நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நூலை வந்து மக்களுக்கு இதா இதை வச்சுக்கோ உங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண இதுக்கு மேலே உனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நூலை வந்து போகநாதர் கொடுக்குறாரு. ஒருவேளை இதனால தான் போகநாதரனுடைய பொட்டன்ஷியல் இதனால தான் என்னமோ அந்த தேஜஸ் போகநாதரை வந்து நம்மகிட்ட வந்து பயங்கர பெருசாக காட்டுது. அவர் வந்து ஒரு ஃபேன் ஃபேவரட்டாகவே போகநாதர் எப்பவுமே இருக்கார். அந்த 7000 எந்த நூல் இருந்தாலுமே அந்த 7000 அப்படிங்கிற ஒரு நூலுக்கு வந்து பயங்கர ஒரு இது அது படித்தவங்க கூட இல்லைனாலும் போகர் அப்படின்னு சொன்னால் அந்த 7000 நூல் சப்தகாண்டம் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நூலினுடைய பாப்புலாரிட்டி பயங்கர அதிகம். அப்போ இந்த நூலை வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வாய்க்கும், இந்த நூல் கொடுத்துட்டேன் இதெல்லாம் யார் யாருக்கு வாய்க்கும் அப்படிங்கிறதையும் பின்னாடியே அடுத்த பாடலில் சொல்கிறாரு. சாஸ்திரத்தை நம்பியவர்கள், இப்போ சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமஸ்கிருத சாஸ்திரமெல்லாம் இல்லை இந்த 7000 அப்படிங்கிற அந்த நூல், அந்த சாஸ்திரத்தை நம்பியவர்கள், சிவயோகிகள், இருடிகள், இருடிகள்னா இருடின்னே ஒரு கூட்டம் இருக்குது, ரிஷிகள் அப்படின்னு அதை சொல்ல வரவங்களும் இருக்காங்க. ஸோ இருடிகள், சித்தர்கள், வாசி கண்டவர்கள், இவங்க சிவயோகிகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குளிகை மார்க்கம் அப்படிங்கிறது கைக்குள்ளாகும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அடுத்தது இப்படிப்பட்ட இதை வந்து நீ எடுத்தாலுமே பெண்ணாசை கொண்டு போன அப்படின்னு சொன்னேன்னா உடலில் நோய் நோய் வந்து செத்து போயிடுவேன், பெண் போகம் கொள்ளாத அது வந்து உன்னை அழிக்கக்கூடிய ஒரு இது, தினமும் கற்பம் ஒன்று வைரமான கற்பம், வைரம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ உடலை வந்து அதுபோல் வஜ்ரம் போல் ஆக்கக்கூடிய அந்த கற்பத்தை தினமும் ஒன்று யாருக்கிட்டையும் கேட்காத செகண்ட் ஒப்பீனியனே தேவையில்லை, கற்பம் ஒன்று. அப்போ அந்த வைரமான கற்பத்தை ஒன்று அந்த கற்பம் உண்டு அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நரைதிரை எல்லாம் போயிடும், உன்னுடைய உன்னை பார்த்த நோயெல்லாம் வந்து தலைகிட்டு ஓடுமா நோயெல்லாம், அந்த தலைகிட்டு ஓடும் உன்னை பார்த்து நோயெல்லாம், தேகம் சிவந்து போய் தங்கம் போல் அப்படி மினுமினு மினுமினு இருக்கும், கை கொண்டு குத்துனேன் அப்படின்னு சொன்னால் மலையே எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் இடிஞ்சு பொடி பொடி ஆகி போயிடும் அப்படிங்கிறாரு.
இப்போ ஏற்பட்ட பொட்டன்ஷியலான ஒரு விஷயத்த பண்ணு, கற்பஞ்சாப்பிடு, வாசி மட்டுமே கொண்டு நிற்காத, அதனால பயன் இல்லை. வாசி கொள்ளணும், ஆனால் வாசி மட்டுமே கொண்டு நிற்காத, அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முடிக்கிறார். ஸோ இதுதான் வந்து போகர் 7000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் நம்மகிட்ட வந்ததுக்குண்டான வரலாறும், அந்த நூல் பார்த்து யாருனால பார்க்க முடியும், அதன் பொருள் அறிந்து செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னும், இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த இடத்த முடிக்கிறார். நூல் முடியல, இந்த சாப்டர் வந்து முடிக்கிறார். ஸோ ஒரு சித்தர் அப்படிங்கிறவர் மனிதர்களாகிய நம்மளுடைய வாழ்வுய எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு நூலை வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ கேட்கவே ரொம்ப அருமையாக, ஆச்சரியமெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? நம்மளுக்காக காப்பாற்றி கொடுக்குறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகநாதரை வேண்டுவோம், அந்த நூலினுடைய பொருள் எல்லாம் நம்மளுக்கு புரியறக்கு அவர் அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லி நினச்சி நான் வந்து விடைபெறுறேன். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம இணையிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி, வணக்கம்.